ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரித்திகேஷ். இங்கே ஒரு நியூ கேக் ஷாப் திறந்துருக்காங்க, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம அந்த கேக் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வந்து இங்கே மேலே கேக் ஷாப் இருக்குது, நம்ம அங்கே தான் அங்கே தான் இருக்கோம். வாங்க நம்ம கேக் ஷாப்புக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு, நம்ம இங்கே கேக் ஷாப் கிட்டே இருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கேக் ஷாப்புக்குள்ள வந்துட்டோம். அவங்க எப்படி கேக் செய்கிறாங்கன்னு கூட நம்ம போய் பார்க்கலாம். இங்கே கேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இது நியூ கேக் ஷாப் அப்படின்றதுனால கொஞ்சம் கேக்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் போக போக நிறைய கேக்ஸ் வைப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே இருக்கோம். வாங்க அவங்கள்ட்ட போய் பேசலாம். முன்னாடி சிக்கா காம்படிஷன், சவுத் இந்தியன் கல்லூரி காம்படிஷன் சொல்லிட்டு சென்னை சென்டரில் நடத்தினாங்க. அப்போ அது த்ரீ இயர் வெட்டிங் கேக் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். பார்ட்டிசிபேட் பண்ணி சிவர் சொல்லுவாங்க, இது எல்லாமே இந்த த்ரீ இயர்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த கேக் ஷாப்போட நேம் 5 degrees Celsius அப்படிங்கிறத வச்சதுக்கு ஒரு இன்னோவேட்டிவான நேம் தான். ஆனால் நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால அது என்ன டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பாடி டெம்பரேச்சரோ அதே மாதிரி கேக்கு ஒரு லைஃப் டெம்பரேச்சர் இருக்குது. தட்ஸ் கால் 5 degrees Celsius. கேக் ஷாப் நேம் அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக, அதே கேக் அது இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் எல்லா கேக்ஸையுமே. நம்மளோட ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம கேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கேக்ஸையும் பார்க்கலாம். அது சம் ஃபியூ பீசஸ் வி ஆர் டிஸ்பிளேங் அந்த பிக்சர். திஸ் இஸ் லைக் பிளாக் ஃபாரஸ்ட். இது ஸ்ட்ராபெரி ஃபேண்டசி ஃப்ளேவர். அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, பிங்க் கலர் ரோஸ் வச்சு. இது ஸ்ட்ராபெரி டிசைன், அவங்க ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க. லைக் சாக்லேட் கார்னிஷ் ஃபேன் மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக் பண்ணிலாம் ஒரு க்ரீம்லேயே டைப் பண்ணுது. இட்ஸ் ஆல் எடிபிள், நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். தென் இட்ஸ் நார்மல் பேஸ்ட்ரீஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ஒயிட் ஃபாரஸ்ட். தென் வி ஹாவ் மோர் பேஸ்ட்ரீஸ் ஆல்சோ, மோர் தென் 12 pastries வி ஆர் கோயிங் டு மேக். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட். ரொம்ப ஒரு 30 minutes வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாம். அது இதான் வாட்ஸ்அப் கேட் எல்லாமே எங்களோட ஓன் க்ரியேட்டிவ்லேயே பண்ணது. இது பார்த்தீங்கன்னா என்னோட 2006 and 2007 வந்து நான் பார்த்துட்டாங்க. 13 years எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா கேக்குமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான். உடனே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 30 minutes மேக்ஸிமம் பண்ணிடுவோம். ஒரு பெரிய கேக்கு வெட்டிங் கேக்ஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா இட் ஷுட் ப்ளேஸ் ஆர்டர் 2 days பிஃபோர். இப்போ ஒரு பர்த்டே செலப்ரேஷன்னா இங்கே நீங்கள் செலப்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவீங்களா? நம்ம அலோவ் பண்ணுறது தான் பண்ணிடுவோம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஊர் வில்லேஜில் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் போய் ஸ்பேஸ் இருக்காது, பசங்களை இன்வைட் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இடம் இல்லாதனால பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நம்ம கடையில் அப்படி இல்லை, இவங்க கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு 1 day பிஃபோர் சொல்லிட்டாங்கன்னா
ஐ வில் பிளான் த ஷெடியூல் லைக் 5 to 5:30 நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்குதான் நம்ம ஷாப் இருக்கிறேன். ஓகே ப்ரோ, இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? என் ஊர் நம்ம அடையாளம், அவ்வளோதான். வேற எதுவும் யூஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், க்ரூஸ் ஷிப்பில் ஒர்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 35 கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் இது நம்ம ஊர், அவ்வளோதான். இல்லை வேற எதுவுமே கிடையாது. எங்கே ஆரம்பித்தாலும் ஒரு ஹியூஜ் ஹிட் இருக்கும் எல்லாத்துக்குமே. அது அவங்க பண்ணுற ப்ராடக்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது உங்களை மாதிரி ஒரு வியூவர் இல்லை எல்லாம் பார்க்குறவங்க அவங்க சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் வேரியேஷன்லாம் பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பாக. நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸ்பூன், நம்ம பீஸா, அந்த மாதிரி சாட் ப்ராடக்ட்லாம் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரீ டெலிவரிலாம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? மோர் தென் 2 kilos ஆர்டர் பண்ணுறாங்க ஒன் டே பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமிங் சொல்லிட்டாங்கன்னா நம்ம 5 kilometers சரௌண்டிங்கில் ஃப்ரீ டெலிவரியை நம்ம பண்ணுறோம். மீதி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க இந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா 24 hours நம்ம பிக் பண்ணி அவங்க என்ன டவுட்ஸ் சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் 22 flavors கேக்ஸ் நம்ம பண்ணுறோம். எனி கேக்ஸ் நீங்கள் உங்களோட கஸ்டம் டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே இருக்கிற கேக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா பண்ணிட்டுருவோம். ஓகே, அவங்க எப்படி கேக் செய்கிறாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அவங்க வந்து எப்படி கேக் செய்கிறாங்க அப்படின்னு இங்கே தான் அவங்க கேக் செய்வாங்க. வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1/2 kilo ட்ரஃபிள் சாக்லேட் கேக்ஸ் வந்து பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்படி தான் இல்லை, கஸ்டம் டிசைன்ஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி பண்ணிடலாம். தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுற கேக்கு. கேக்கோட பேஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஹைஜீனிக்காக நம்ம பட்டர் ஷீட் போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது சாக்லேட் கேக் பேஸு, சேம் லைக் வெனிலாவும் அப்படி தான் இருக்கும். இதுதான் இப்போது இன்றைக்கி பேக் பண்ணது. நாளைய கேக் ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நாளைக்கு ஐசிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். தென் வாங்க நம்ம பேஸ்ட்ரியை ட்ரை பண்ணுவோம். ஷெஃப் மிஸ்டர் சதீஷ்குமார் சென்னை 5-star ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஒரு 2 weeks வெக்கேஷனில் வந்திருக்காரு, நம்ம சாப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஹலோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன? சதீஷ்குமார், ஃப்ரம் கீழப்பூச்சி. உங்களுக்கும் எப்படி ப்ரோ இந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும், அவர் கூட சேர்ந்து இப்படி சர்வே பண்ணணும், எப்படி ப்ரோ உங்களுக்கு தோணுச்சு? அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரியோட இடமும் எங்கேயுமே இல்லை. கப்புள்ஸ் வந்து என்ஜாய் பண்ண, பார்ட்டி கேக் பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கேயுமே இல்லை. அதனால் இப்படி ஒன்று வச்சா கண்டிப்பாக ரீச் ஆகும், அதனால் இதை ட்ரை பண்ணுவோம். உங்களோட இந்த ஷாப் இன்னும் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து கேக்கை டேஸ்ட் பண்ண போகிறோம். கேக்கை டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு, செம. ஓகே, நீங்களும் இந்த கடைக்கு வந்து கடையோட நைட் வியூ, இது ஒரு வார்மான லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷனும் சூப்பராக இருக்குது. ரேட்டிங் கொடுக்கலாம், ஒரு 10 to 8.5 கொடுக்கலாம். ஓகே, இங்கே நம்ம வந்து 5 degrees Celsius கேக் ஷாப்பில் இங்கே கேக் ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள், உண்மையுமே நீங்களும் லைக் பண்ணுவீங்க. ஓகே, இதே போல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய். உங்கள் ரித்திகேஷ்.